அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். கழுத்தில் இறங்கிய ரஜினி, பயங்கர கடுப்பில் மு க ஸ்டாலின், கந்தனுக்கு அரோகரா. ரஜினிகாந்த் அவர்கள் படத்துல பேசக்கூடிய வசனங்களுக்கும் அவருடைய சொந்த லைஃபுக்கும் எக்கச்சக்கமான ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப வந்து காட்டு போயிடறாரு. இந்த பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கள தான் வரும் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தமிழகம் மட்டும் இல்லாம உலக அளவுல பயங்கரமா ஒழிச்சிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பாட்சா படத்துல நான் ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுவார் இல்லைங்களா, அந்த டைலாக் இன்னைக்கு அப்படியே வந்து ஒழிச்சிருக்குங்க. அதுலயும் குறிப்பா கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கை ஒரே மணி நேரத்துல உலக அளவுல ட்ரெண்டுங்க, உலக அளவுல ட்ரெண்ட். அதுலயே உங்களுக்கு தெரியும் தமிழகத்துல எந்த அளவுக்கு ரஜினி அவர்களுடைய அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க தமிழகம் மட்டும் இல்லாம இந்திய அளவுலே ரஜினி அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கு. அதுலயும் குறிப்பா ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு வெளியிட்ட அறிக்கை இங்க தொடர்ந்து இந்த எச்சுண்டுகளை வாங்கி தின்னுக்கிட்டு இந்து மதத்துக்கும் இந்து கலாச்சாரத்துக்கும் இந்துக்களுடைய இதிகாச புராணங்களையும் இழிவா பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த எச்ச நாய்களுக்கு சரியான செருப்படியை ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையினால மு க ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா கடுப்பாயிட்டுதாகவும் சொல்லப்படுது. இந்த காணொலியில ரஜினிகாந்த் அவர்கள் என்ன அறிக்கையை வெளியிட்டாரு, அது இங்க இருக்கக்கூடிய இந்த நாத்திகருக்கு எந்த அளவுக்கு அடியா விழுந்திருக்கு, எந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் கடுப்பாயிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா சந்தோஷமா எக்ஸ்பிளைன் பண்றேன். கவசம் உயிர் கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பூர்ல இருந்து மேனுபேக்சரிங் ரேட்ல 1.50 ரூபாய் அளவுக்கு குறைந்த வழியில தரமான மாஸ்க் வந்து இவங்க டெலிவரி பண்றாங்க. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்பிக்கையான இடம். தெரியும் தமிழகத்துல கருப்பர் கூட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பன்னி கூட்டத்தினால எந்த அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயும் குறிப்பா அவங்கள கைது பண்ணி அவங்களுடைய சேனல் எல்லாம் முடிக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் வெளியாகிட்டு இருக்கு. அந்த நிகழ்வுக்கு பிறகு கருப்பர் கூட்டத்துக்கு எதுதான் இவர் குரல் கொடுத்துட்டாருப்பா, இவர் குரல் கொடுக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அதுல இரண்டு முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ரஜினிகாந்த். என்னப்பா இது, படத்துல வந்து முருகன் படியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சுதான் நடிக்கிறாரு. அந்த கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தின நாய்களுக்கு எதிராக இவர் குரலே கொடுக்கலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மு க ஸ்டாலின் பாருப்பா எல்லாத்துக்கும் அறிக்கை விடுவாரு, இதுக்கு ஒரு பிட்டு வைக்கக்கூட விடலையாப்பா, இந்து மதம் இந்து கடவுள்கள் இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா அவர் வாயை பொத்திக்கிட்டு கம்பன் உட்காந்துருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம்லாம் வந்து பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. ஏய், என்னவே இப்படி கலாய்க்கிறீங்களா, என்னவே லாக் பண்ண பாக்குறீங்களா, இருங்கடி நான் உங்களுக்கு வேற பக்கம் வந்து லாக் பண்றேன் அப்படின்ற மாதிரி மு க ஸ்டாலின் அவர்கள் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அவருடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்திருந்தாரு. என்னப்பா இது புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த கண்டன அறிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவையில ரீசெண்டாக ஒரு 4-5 கோவில் இந்து கோவில்களை வந்து ஒரு மர்மமான நபர்கள் மர்மமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியிருந்தாங்க. அந்த விஷயம் தமிழகத்தில் பெரிய அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த ஒரு விஷயத்துக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டனத்தை தெரிவித்தார். அதுலேயும் குறிப்பாக கோவை நேற்று 3 கோவில்கள் சேதப்படுத்தப்பட்டது மிகவும் கண்டனத்துக்குரியது, பேரிடர் காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, முதலமைச்சர் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு பதிவை போட்டாருங்க. எல்லாருமே ஒரு பக்கம் ஆச்சரியம், என்னடா இது, இவங்க அப்பா வந்து இந்து கோவிலே இல்லைன்னு சொன்னாப்புல, கடவுளே இல்லைன்னு சொன்னாப்புல, அதுக்கு முன்னாடி பெரியார் வந்து கடவுளை கும்பரம காட்டு மிளாடின்னு சொன்னாப்புல, அந்த வழியில வந்த மு க ஸ்டாலினா இந்த ஒரு அறிக்கையை விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க வந்து பயங்கரமா வந்து அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காக இந்த கந்த சஷ்டி கவசத்திலிருந்து இவரு திசை மாத்திரா புளியா இப்படி வரா புளியா, நீங்க அதை தானே நீங்க கேட்டீங்க, நான் நீங்க கேட்கறதுக்கு நான் ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு கோவில் சம்பந்தமான ஒரு விஷயத்த பதிவு போட்டு கந்த சஷ்டி கவசம் இந்த கருப்பர் கூட்டத்துக்கு எதிராக ஒரே கண்டன அறிக்கை கூட விடல. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் இதை பத்தி ஏன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கும் போது இன்னைக்கு பயங்கரமான ஒரு கண்டன அறிக்கையை ரஜினிகாந்த் அவர்கள் விட்டார். அதிலும் குறிப்பா எடப்பாடி அவர்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவிச்சிருந்தார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கந்த சஷ்டி கவசத்தை மிக கேவலமாக அவதூறு செய்து பல கோடி மக்களின் மனதை புண்படுத்தி கொந்தளிக்க செய்த இந்த ஈனச் செயலை வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி செய்தவர்கள் மீது
துரிதமான சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அரசு தலையிட்டு நீக்கியதற்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்ட தெரிவிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இனிமேலாவது மத துவேசமும் கடவுள் நித்தனையும் ஒளியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒளியனும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு கரெக்டாக மிரட்டியும் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காரு. மதமும் சம்மதமே கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியிட்ட அறிக்கை தாங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்கவும் ஹாட் டாபிக். அதுலேயும் குறிப்பாக இவர் வெளியிட்ட இந்த அறிக்கை ஒரு மணி நேரத்துக்குள்ள உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக கந்தனுக்கு அரோகரா அப்படின்ற வார்த்தையை உலக அளவில் ட்ரெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவருடைய சப்போர்ட்டர்ஸ். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் முக ஸ்டாலின் அவர்கள் ரஜினிகாந்த் வெளியிட்ட அறிக்கையில பெரிய அளவுக்கு கடுப்பாயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து முக ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த கந்த சஷ்டி கவசத்தை இழிவா பேசினவங்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை கூடிய வரல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருக்கும்போது 2021 தேர்தல் வரப்போகுது. இந்த சமயத்துல ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியா முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கிறாரு. ஒருவேளை அவர் பக்கம் போயிட்டு ரஜினிகாந்த் சாஞ்சிடுவாரோ அப்படின்ற மாதிரி இவர் வந்து கடுப்பா இருந்துட்டு இருக்காராம். அதுலயும் குறிப்பா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஃபேன் பேஸ் தமிழகத்துல இருந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பல மக்கள் வந்து ரஜினிகாந்த் மேல பற்றாவும் இருந்துட்டு இருக்காங்க. அவருடைய வார்த்தைகளுக்கு அந்த அளவுக்கு ஊடகங்களும் சரி மக்களும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது அப்பருந்தே அவருடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இல்லை சினிமா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான அளவுக்கு முக்கியத்துவம் தமிழகத்தில் கொடுக்கப்படுது. இப்பேற்பட்ட சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி இந்த கருப்பர் கூட்டம் இந்த கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடிய இந்து கலாச்சாரத்துக்கு எதிராக பேசக்கூடிய இந்து மக்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய நாய்களுக்கு சரியான செருப்படியை கொடுத்துருக்காரு இல்லைங்களா. இதனால ஒருவேளை அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சுவாரோ இந்து மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கடுப்பாயிட்டாராம். என்ன பண்ணுறது, நீங்கள் முக ஸ்டாலின் அவர்கள் தைரியமாக வந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை இழிவாக பேசின நாய்க்கு எதிராக கண்டத்தை தெரிவிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் தான் எதுவுமே தெரிவிக்காம சைலண்டாக இருந்தீங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை போதா இல்லையா அப்படின்ற மாதிரி கூட எதையும் காட்டிக்காம இருந்தீங்களே, அப்போ உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் காலதாமதமாக தான் இந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கார். பட் அவர் பதிவு பண்ணதில் அத்துணை விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறாங்க இல்லைங்களா. நாங்கள் நாத்திகவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாத்திகனா என்னன்னே தெரியாமல் இந்து மதத்துக்கு எதிராக பேசக்கூடிய அந்த களிச்செடிகளுக்கு சரியான செருப்படியை வந்து கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம அவரை பாராட்டியே ஆக வேண்டும். யாரெல்லாம் இந்த ஒரு நேரத்தில் வந்து தெரிய வரும், யாரெல்லாம் இந்துக்களுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க, இந்து மதத்தை கேவலப்படுத்துகிறவங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்றது இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்மளுக்கு தெள்ள தெளிவாக தெரிய வரும். அதனால் தயவு செய்து இந்து சொந்தங்கள் இந்து மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது போன்று பேசக்கூடிய நபர்களுக்கு எதிராக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தைரியமாக பேசுனவங்க தைரியமாக வெளியில் வந்து இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்து கருத்து தெரிவித்தவங்களுக்கு நம்ம எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கணும். அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் இது போன்று பேசக்கூடிய நபர்கள் பயந்து நம்முடைய மதத்துக்கு எதிராகவும் நம்முடைய நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் பேசாமல் இருப்பானுங்க. நம்ம சரிப்பா யாரோ எவனோ பேசுகிறா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னா இன்னும் நம்முடைய மதத்தை தூக்கி போட்டு காலில் போட்டு மிதிப்பானுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு. அதனால் தயவு செய்து உங்களுடைய கருத்தை ஆழமாக அழுத்தமாக இந்த கூட்டங்களுக்கு எதிராக தெரிவிங்கள். நன்றி.